அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் அல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. மிகவும் நிர்பந்தமான ஒரு சூழலில் இந்த அரசியல் தலைப்பை நாம் எடுத்து மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப எஸ்டிபியினுடைய நிலைப்பாடு சரியா தவறா என்று கேட்டபோது நம்முடைய நிலைப்பாட்டை எஸ்டிபியை சார்ந்து நம்ம சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு திமுக ஆதரவு எடுத்தது சரியா தவறா, சீட்டு கொடுக்காத போதும், சீட்டே தரல, இப்படி சீட்டு கொடுக்கலைனாலும் அவங்களுக்கு ஆதரவாக அவர் நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்களே, அது சரியா தவறா. அதே போன்று பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் வந்து நெல்லை முபாரக்கு வந்து திண்டுக்கல் தொகுதியில தமுமுக சகோதரர்கள் வேலை செய்யக்கூடாது, எதிரான நிலைப்பாடை எடுத்து சச்சிதானந்தம் அவர்களுக்குத்தான் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே, அது சரியா தவறா. அதே போன்று மார்க்கத்துக்கு முரணாக பேசி இருக்கிறாரே பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள், அது சரியா தவறா. இன்னும் பல விஷயங்களை நம்ம வந்து இதில் பார்க்க போறோம். அதுல சத்தியம் தொலைக்காட்சிக்கு முக்தார் அவர்களுக்கு நேர்காணல் கொடுக்குறாங்க பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை பொறுத்த வரைக்கும், தமுமுகவை பொறுத்த வரைக்கும், நமக்கு வந்து பல விஷயங்கள்ல அவங்களோடு உடன்பாடு, சில விஷயங்கள்ல முரண்பாடு இருக்கத்தான் செய்யும். எல்லா இடங்கள்லையும் எல்லா இயக்கங்களையும் எல்லா கட்சிகள்லையும் ஒரு குடும்பத்துல இரண்டு பேர் இருக்கும்போது உடன்பாடு ஏற்படுதா? எல்லா விஷயங்கள்லையும் அண்ணனுக்கோ தம்பிக்கோ தாய்க்கோ தகப்பனுக்கோ பிள்ளைக்கோ உடன்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆகையால நல்ல கருத்துக்கள் சொல்லும் போது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது, ஒத்த ஆவணும் அழல் பிறி வ தக்குவா, இறையச்சமுடைய காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், வலாத்த ஆவணும் அழல் இதுமி வெல்வதுவான், தீமையான காரியங்களை விட்டு ஒருவருக்கொருவர் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அடிப்படையில தான் எந்த கட்சி நல்ல காரியம் பண்ணுதோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம உடன்பாடா இருப்போம், தீமையான காரியங்கள் செஞ்சா விலகிதான் இருப்போம், அதை கண்டிக்கவும் செய்வோம், அதை அழகிய முறையில சொல்லுவோம். அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அந்த கட்சி, அதாவது தமுமுகவை பொறுத்த வரைக்கும், மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும், சமுதாயத்துல பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துல. நல்ல மற்ற அந்த எஸ்டிபியை பத்தி நம்ம சொல்லும்ல, அவங்களும் நிறைய தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் நிறைய சமுதாயத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல, அதாவது இப்ப இயற்கை பேரிடர் ஏற்படுதுல, அப்போ வந்து எந்த இயக்கமாவது இவ்வளவு அரசியல் ரீதியாக இவர்களுக்கு உள்ள இடையில உள்ள பிளவுகள் இருந்தாலும் இயற்கை பேரிடர்ல எந்த பிளவுமே இருக்காது. ஓடோடி சென்று இந்து சொந்தங்களுக்கு உதவி இஸ்லாத்திற்கு நல்ல பெயரை ஏற்படுத்தக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய பல விஷயங்களை, ரத்த தானமாக இருந்தாலும் சரி, ஆம்புலன்ஸ் சேவையாக இருந்தாலும் சரி, கஜா புயலாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, சென்னை மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி, தவி ஜமாத்தும் அப்படித்தான். இப்படி எந்த ஜமாத்தை எடுத்தாலும், எந்த பேர் சொல்லாமல் சில இயக்கங்கள் இருக்கலாம், இப்படி எடுத்தாலும் அப்போ ஃபேமஸான இயக்கங்கள் இந்த 3-4 இயக்கங்கள் தான் இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது உதவி செய்யறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அரசியல் என்று வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாடை அவங்க தலைமை சொன்ன அடிப்படையில் ஒரு மசூரா செய்து எடுக்கிறார்கள். அது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை என்று பார்த்தால் சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தமுமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நேர்காணல் எடுக்கிறாங்க. அந்த நேர்காணலில் பல கேள்விகளை முக்தார் அவர்கள் தொடுக்கிறாங்க, பல கேள்விகளுக்கு அவங்க பதிலளிக்கிறாங்க. ஒரு சில கேள்விகளுக்கு அவங்கள என்ன சொல்கிறாங்க, இந்த ஆலோசனை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன, நம்ம இதை பத்தி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்தார் அவர்கிட்ட சொல்றாங்க. சில விஷயங்களுக்கு சிரிக்கிறாங்க, வேற பதில் எதுவுமே சொல்லல பேராசிரியர் அவங்க. சில விஷயங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, முக்தார் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு சீட்டு கூட கொடுக்காம நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, ஏன்னா இந்த உள்ள சூழல் அப்படி, பாஜக வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னா சீட்டுக்கு, நம்ம சீட்டுக்காக நம்ம இதுல போகக்கூடாது, சமுதாயத்துக்காக நிக்கணும் என்ற அடிப்படையில் அவங்க எடுத்த நிலைப்பாடு சரின்னு தான் நானும் சொல்லுவேன். தமுமுக வந்து சீட்டு கொடுக்கலைனாலும் அவங்க எடுத்த நிலைப்பாடு சரி. அப்போ இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து திமுகவை ஆதரவு வழிபாடு எடுத்து, ஆனால் மன வருத்தம் இருக்கிறது. மன வருத்தம் என்பது அவங்க சீட்டு கொடுக்கல, அவங்க பாடுபட்டவங்க தமுமுகவுக்கு, அவங்க வந்து திமுகவுக்கு தமுமுக பல வகையில் பாடுபட்டிருக்கிறது, முஸ்லீம்கள் பாடுபட்டிருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள் சென்ற காலங்களில். அப்படி இருக்கும்போது சீட்டு கொடுக்காமல் இருப்பது என்பது வருத்தத்தக்க விஷயம்தான். ஆனால் நாங்கள் பார்லிமெண்ட்ல நாங்கள் சீட்டு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க. அதே சமயத்தில் எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு முறை நன்றாக நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஆனால் மறந்துருப்பீங்க, எஸ்டிபிஐ வந்து ஆதரவு நிலைப்பாடை திமுகவுக்கு எடுத்தார்கள், ஆனால் திமுக வேணாம்னு சொல்லிட்டாங்க. எஸ்டிபிஐ வந்து திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும்போது ஒரு முறை, ஆனால் எனக்கு சரியா தேதி ஆகவும் இல்லை, எந்த ஆண்டுங்கிறது ஆகவும் இல்லை, எடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, ஆதரவு இங்கே ஏற்றுக்கறல, ஏன்னா பாஜகவுடைய அழுத்தம் வரும், ஏன்னா இது தேசிய கட்சி, ஏற்கனவே அப்போ பிஎஃப்ஐ இருந்துச்சு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து மிகப்பெரிய, அதாவது சிம்ம சொப்பனமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, இல்லை நாங்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது
இப்ப போய் மறுபடிக்கும் போய் உங்க அதிமுக சேர்ந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம், நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அதே போன்று அவங்க வந்து அதிமுக இருக்கிறாங்க அப்படின்னா அதிமுக நாளைக்கு காணாம ஆக்கறக்கூடிய வேலையைத்தான் வந்து பாஜக வந்து எதிர்பார்க்குறது. அதிமுக காணா போச்சுன்னா நம்ம கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடலாம், நம்ம தான் அடுத்த எதிர்கட்சியாக வந்து உட்காரலாம், சிம்மாசனத்தில் அமரலாம். அப்ப அதிமுக காலி பண்றதுதான் அவங்களுக்கு வேலை. இப்ப எஸ்டிபி கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க காலி பண்ணுவது குறைவு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா எடப்பாடி கண்டிச்சு பேசுற மாதிரியே கிடையாது, எங்கேயுமே கண்டிச்சு பேசுற மாதிரி இல்லை. எங்கே எல்லா இடத்துலையும் திமுகவைத்தான் கண்டிச்சு பேசுறாரே தவிர எங்கேயாவது பாஜகவை கண்டிச்சு பேசுறாரா அப்படின்னா பாஜகவையோ மோடியோ கண்டிச்சு பேசுறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சியா இல்லையா, அவர் சொல்லக்கூடிய பதில் எதிர்கட்சியா இருக்கிறாங்க, அப்ப திமுகவுடைய எதிர்கட்சி திமுகவைத்தான் கண்டிப்போம். அப்ப இவங்க சந்தர்ப்பவாதிகள் தேவைன்னா சேர்ந்துக்கிறவாங்கிறது விளங்குதா இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா நெல்லை முபாரக் ஜெயிக்கட்டும், நெல்லை முபாரக் வரட்டும், திண்டுக்கல் பகுதியில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர்களுக்கு எதிராக ஆதரவாக கூட நீங்க களமிறங்க வேண்டாம், எதிராக வேலை செய்யாம இருந்தா அதுவே போதும். மற்ற பகுதிகளில் தயவு செய்து எஸ்டிபி சகோதரர்கள் எஸ்டிபி சொந்தங்கள் பேரளவில் இருங்க, முழுமையாக அவங்க கூட்டி கொண்டு போய் பல பள்ளிவாசல்களை நீங்க ரெண்டு பேருமே பார்த்தோம், அதிமுகவையும் துரத்தி விட்டதையும் பார்த்தோம் பள்ளிவாசல்ல, திமுகவை வந்து பள்ளிவாசலும் துரத்தி விட்டதையும் பார்த்தோம். இவங்க அந்த வீடியோ எடுத்து போட்டா அவங்க இந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்ப யார் நல்லது பண்றதுங்கிறத மக்கள் பாக்குறாங்களே தவிர சில இடங்கள்ல திமுக அதிமுகலாம் பாக்குறது இல்ல. ஆனா அதிகமாக இடங்கள்ல ரெட்டலையா சூரியனா தான் பாக்குறாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற பகுதிகளில் மேலோட்டமாக இருந்து கொண்டு அதிமுகவுக்கு நீங்கள் முழுமையாக இறங்கி ஆதரவு கேட்காதீர்கள். ஏன்னா எடப்பாடியோடைய நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடாக இருக்கிறது, சந்தர்ப்பவாதியாக இருக்கிறார் அவர், வந்து எப்போ வேணாலும் அங்கிட்டு தாவலாம் என்ற அடிப்படையில் தான் அவருடைய நிலைப்பாடு இருக்கிறது. ஆகையால் எஸ்டிபி சொங்க இதில் கவனமாக இருங்க. அப்போ இப்போ தமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க பேராசிரியர் ஜவஹர்லால் அவங்கன்னா, நாங்கள் வந்து உள்ளே இருந்து என்னென்ன சாதிச்சிருக்கிறாங்கன்னா சாதிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அவங்களுக்கு எதிராக ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து தவறு அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தவறு, அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் பிஜே அவர்களுக்கு நம்ம பேராசிரியர் ஜவஹர்லால் அவருடைய வீடியோவை எடுத்து போட்டு பதிலே கொடுத்துருக்குறோம். அப்போ தமுக பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க முடியும், குரல் கொடுத்துருக்கிறார்கள், மைக்கெல்லாம் பறிக்க மாட்டாங்க, குரல் கொடுத்து அந்த குரல் ஒலித்திருக்கிறது, நிறைவேற்றியும் இருக்கிறார்கள் திமுக. இதிலே நிறையா விஷயங்கள் எடுத்து போடுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இஸ்லாத்துக்கு வர்றவங்களை அவங்க சொத்து வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்கள வந்து அந்த பேக்வர்டு கிளாஸில் சேர்க்க மாட்டாங்க. இவங்க வச்ச கோரிக்கையின் மூலமாக சேர்த்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஏன் காசை போட்டு ஏன் இடத்துல நான் பள்ளிவாசல் கட்டினா எவனா ஒருத்தன் அப்ஜெக்ஷன் தெரிவித்தான்னாக்க உடனே நம்ம பள்ளிவாசலை கட்டுற விடுறது கிடையாது. நான் இங்கே பள்ளிவாசல் கட்டக்கூடாது, நீங்கள் வந்து இங்கே பள்ளிவாசல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் ரொம்ப கெடுபடியாக இருக்குது. இதெல்லாம் நீக்க சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, அதை திமுக அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியான பல கோரிக்கைகளை சிறைவாசிகளாக இருந்து பல கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. உள்ளே இருந்து அந்த போஸ்டிங்கில் இருந்து அப்படி வைக்கிறதுனால தானே அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து சமுதாய துரோகிகள்ன்ற எல்லா இயக்க தலைவர்களையும் எல்லா இயக்கங்களும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அப்போ இப்படி பல விஷயங்களை வந்து உள்ளே இருந்து அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் வந்து சிறைவாசிகளுக்காகவும் போராடி இருக்கிற எல்லாருமே போராடணும், யாரையுமே நம்ம குறை சொல்ல கிடையாது. ஆனால் எதனுடைய அழுத்தத்தால் சிறைவாசிகள் இன்றைக்கு புறவொழில் வெளிவிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் எதனால அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னாக்கா சச்சிதானந்தம் அவர்களுக்கு வேலை செய்யுங்க, எதிராகத்தான் நாங்கள் நிற்போம், ஆதரவாக நாங்கள் நிற்க மாட்டோம். ஒரு சீட்டாவது அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களே, அப்பயே நீங்கள் எதிர்நிலைப்பாடு எடுக்கிறேன்னு முக்தார் கேட்க மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. பேராசிரியர் அப்படி சொன்னது அப்படி சொல்லியிருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் கண்டுக்கிறாமல் போயிருக்கலாம், அந்த கேள்வியை வந்து அவங்க கடந்தும் போயிருக்கலாம், அவங்க நோண்டி தான் கேட்கல. இவங்களாக தான் நாங்கள் வந்து சச்சிதானந்துக்கு தான் வேலை செய்வோம், எதிராகத்தான் வேலை செய்வோம், நெல்லை முபாரக்கு வந்து நாங்கள் வந்து அப்படி வந்து வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு சொன்னது வந்து அவங்க வந்து மிகவும் வருத்தத்தக்க விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க கட்சி நிலைப்பாடு ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்களும் அதிமுக இல்லை அப்படின்னாக்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன்னு பேசுறாரு தவிர ஆனா பாஜக கண்டிச்சு பேச மாட்டாரு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து என்ன அப்படின்னா அவங்க முஸ்லீம் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சத்துல அவங்க வந்து எதிர்த்து இஸ்லாத்திற்கு எதிராகவோ முஸ்லீம்களுக்கு எதிராகவோ எதிர்த்து பேசாம என்ன செய்வாங்கன்னாக்க இருப்பாங்க. அதே மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறையும் அவ்வளவுதானே தவிர பிஜேபி கூட சேர மாட்டாங்கன்ட்டு நம்ம முழுசா அடிச்சு இப்ப பேச்ச பார்த்தா அப்படித்தானே இருக்கு. ஏன் கண்டிச்சு பேசுறேன்னா கண்டிச்சு பேசவே இல்லை சுத்தமாக. ஆனா ஸ்டாலின் கடுமையா கண்டிச்சு பேசுறாரு, ஸ்டாலின் கடுமையா கண்டிச்சு பேசுறாரு, வலுவா கண்டிச்சு பேசுறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இவர் வாயா திறந்த பாடாக இல்லை. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க வந்து அதிமுகவை டேக் ஓவர் பண்றதுதான் இப்ப பிஜேபியினுடைய பிரதான நோக்கம், அல்லது அதிமுக வந்து அழிக்கணும், அழிச்சிட்டு நம்ம பலம் பொருந்தி எதிர்கட்சியாக மாறணும். அவங்க அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இப்போ எஸ்டிபி சேர்ந்தது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாகத்தான் இருக்கிறது. அப்போ ஆகையால் வந்து பேராசிரியர் வந்து ஆதரவாக செயல்பட வேணாம், தயவு செஞ்சு எதிராக வேலை பார்க்கக்கூடாது.
அப்போ அப்படியான ஒரு பேச்சுக்கள் வந்து வருத்தத்தை அளிக்கிறது. அதே போன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, பேராசிரியர் ஜவஹர்லால் அவங்க வந்து அந்த ஒரு மேடையில் பேசும்போது, கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பேசும்போது எப்படி அவர் இந்த நிலை முபாரக் வந்து சில நேரங்களில் மார்க்கத்துக்கு முரணாகக்கூடிய ஒரு விஷயங்களையும் பேசினார். இப்போ புதிதாக உள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, விஜயகாந்த் அதாவது தேமுதிக ஆதரவில் இருக்குது, தேமுதிக வந்து அதிமுகவில் இருக்கும்போது விஜயகாந்த் சொல்கிறாறு, அதாவது எமன் வந்து உயிரை பறிக்க வரும்போது எமனை சாப்பிட்டியான்னு விஜயகாந்த் கேட்பாராம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இறக்க முடியவர் விஜயகாந்த்னு சொல்ல வர்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல தேவையே கிடையாது. அப்போ வந்து எவன் உயிரை பறிக்க வரும், இது ஒரு கற்பனை தான். இந்த கற்பனை காவியம்லாம் வந்து நம்ம அரசியலில் போகும்போது இது போன்ற விஷயங்களை வந்து நிலை முபாரக் அவர்கள் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதோட அம்மாவை ஜெயலலிதா அம்மையாரை வந்து ரொம்ப தூக்கி வச்சு பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் தேர்தல் பிரச்சாரங்களில். இதெல்லாம் வந்து எஸ்டிபியினுடைய ஒரு வலிமையை, ஒரு வலுவை, ஒரு கம்பீரத்தை இழக்கக்கூடிய வகையில் ஒரு சீட்டுக்காக என்பது நமக்கு எல்லாருக்குமே அப்படி தான் தோணுது. ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறக்காக, அல்லது சரி சீட்டுக்காக நாங்கள் போகலை, ஓகே இந்த சமயத்தில் இந்த நிலைப்பாடு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனா ஓகே எடுங்க. ஆனால் வாக்கு கேட்க போகிறோம் என்பதற்காக, அந்த மக்களை கவரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான ஒரு பேச்சுக்களை பேசுவது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இது போன்ற விஷயங்களை வந்து எஸ்டிபி சகோதரர்கள் வந்து தலைமைக்கு கொண்டு போங்க. வெள்ளை முபாரக் அவர்களுக்கு சுட்டிக்காட்டி இப்படிலாம் வாக்கு கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இல்லாமலேயே மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. அல்லாவுடைய நாட்டை வந்து தான் ஜெயிப்போம், இல்லை என்றால் தோப்போம், அவ்வளவுதான். இது ஒரு விஷயம். இவரும் பேசியிருக்கிறாரு, விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமணம் அவர்களும் அந்த நிலைப்பாடு எடுத்தது அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து நெல்லை முபாரக் அப்படி எடுத்ததுங்கிறது அந்த தொகுதியில் மட்டும் வரணும் அப்படிங்கிறத அவரும் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் இவர் வந்து எதிராகவே பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நான் உண்மையிலேயே சமுதாயத்துக்காகத்தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் தமுக அந்த எடுத்த முடிவு என்பது வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் அந்த பேசுனாங்கல்ல, அது வருத்தத்தக்க விஷயமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நூற்றாண்டு விழாவில், கலைஞர் நூற்றாண்டு விழாவில் வாங்கு விற்கும், அதாவது பாங்கு சத்தம் ஒழிக்குதுல, பாங்கு சத்தத்திற்கு ஒழிக்கும் போது அவங்க வந்தாங்களாம். எப்படி தொடர்பு படுத்துறாங்கன்னாக்க, பாங்கு சத்தம் ஒழிந்தால் முஸ்லீம்கள்லாம் வந்து போய் தொழுவாங்கல்ல, அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள தொடர்பு. அப்போ பாங்கையெல்லாம் வந்து உதாரணம் காட்டி இபாதத்தை எல்லாம் கொண்டாந்து, இப்போ இவர் சொன்னார்ல, இவர் நம்ம ஹுமாயூன் வந்து அப்படி தான் பேசுவார். ஹுமாயூன் வந்து மார்க்கத்தை சேர்த்து நாம் தமிழர் கட்சியில் போய் பேசுவார். அப்போ அப்படியான ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. ஆன்மீகத்தை கொண்டாந்து கலந்து ஓட்டு போடுறதுக்காக, சீட்டுக்காக நோட்டுக்காகவோ நம்ம வந்து நம்ம பேச தேவையில்லை. அப்போ அப்படியான அந்த பேச்சுக்களை வந்து உண்மையிலேயே பேராசிரியர் ஜவஹர்லால் அவங்க மீது நமக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. தமுக சொந்தங்களோட நல்ல பழக்கம் இருக்கிறது. அவங்க நிறைய பணிகள் செஞ்சு அவங்களுடைய பணிகளை நம்மளும் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். நிறைய காவல் அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். அதே போன்று அதை வெகுஜன மக்கள்கிட்ட, மாற்றுமத சொந்தங்கள்கிட்ட, ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தக்கூடிய எந்த பணியை எந்த இயக்கம் ஜமாத் செஞ்சாலும் நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கோம். அதான் நம்முடைய பணி. அனைத்து எங்களும் வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமை இருக்கத்தான் செய்யும். இந்த நாட்டு சட்டத்தில் அப்படி தானே இருக்குது, வேற்றுமையில் ஒற்றுமை மாதிரி அனைத்து இயக்கங்களிடத்திலும் கட்சிகளிடத்திலும் வேற்றுமையில் இருக்க செய்யும். அப்படி வேற்றுமை இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம பொதுவான விஷயங்களுக்கு வந்து ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இருக்குது. ஆனால் இது போன்ற பேச்சுக்கள் என்பது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியது. அவங்க வந்து மார்க்கம் நல்லா அறிந்தவர்கள், கற்றவர்கள், ஏகத்துவத்தில் உள்ளவர்கள். அப்படியாக உள்ள பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் வந்து இது போன்ற பேச்சுக்களை வந்து வரக்கூடிய காலங்களில் தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அவங்களுடைய அந்த கொள்கை பிடிப்பு என்பது வெளிப்படும். அதான் நம்ம இதிலிருந்து நம்ம சொல்ல வேண்டிய செய்தி. அப்போ அவங்க அகையால் வந்து நம்ம வந்து யாரையும் குறை கூற வேண்டும் என்பதற்கோ, வேண்டுமென்றோ, அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்றும் நம்ம இது போன்ற விஷயங்களை சொல்லலை. அதே சமயத்தில் அதிமுகவுக்கு அதிகமாக எஸ்டிபி சொந்தங்கள் வேலை செய்யாதீங்க. அங்கே உள்ளவங்க மட்டும், ஏன்னா அவர் ஜெயிச்சு வந்தார்னா எல்லா சமுதாய மக்களுக்கும் பாடுபடுவார். அவர் ஒரு ஆள்தான். அதே போன்று நவாஸ் அது கேட்கவும் செஞ்சாங்க, நவாஸ் கணிக்கு நீங்கள் நீங்கள் வந்து ஆதரவாக செயல்படுவீங்களா அப்படின்ட்டு. ஆனால் செயல்படணும், அதை நான் சொல்கிறேன். நவாஸ் கணிக்கு அங்கே வேலை செய்யுங்க, இங்கே வந்து நெல்லை முபாரக்கு எதிராக வேலை செய்யாதீங்க. மற்ற பகுதியில் அதிமுகவுக்கு ஆதரவாக எஸ்டிபி சொந்தங்கள் வேலை செய்யாதீங்க, பேரளவுக்கு இருந்துக்குங்க. ஏன்னா இவர் எப்போ தாவுவார்னு தெரியாது. இவருடைய பேச்சுக்கள் பூராமே வந்து ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக கண்டித்து பேசுகிறாரு. இவர் கண்டித்து பேசின மாதிரி எங்கேயுமே தெரியல. அப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த வீடியோக்களில் இன்ஷால்லாம் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், போட வேண்டும், எப்படியா நிலைப்பாடு எடுக்க வேண்டும், இவர்கள்லாம் எப்படி இப்படிலாம் மாறிக்கொண்டே வருகிறார்கள் என்பதை நம்ம வந்து தெல்ல தெளிவாக அந்த வீடியோவில் இன்ஷால்லாம் பேசுவோம். வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.